ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தடு தான் இது. சாப்பாடு சப்பாத்தி எது கூடனாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நான் பொடிச்சு பொடிச்சா நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சு அதில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதை கூட இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனியாக தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூட கடுகு உளுந்த பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ கிளறி விடுங்க. நல்ல காய் வதங்கி வந்துடுச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கல நம்ம. அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் சேரணும். இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. காலிஃப்ளவர் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபி தான். தேவையான அளவு மல்லிச்செடி சேர்த்துக்கோங்க. மல்லிச்செடி சேர்த்து மூடி வச்சுருங்க. காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.